ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் தக்காளி சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கோடி பேங்க்ஸ். 2003 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட கதையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு, அவர் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை ஒரு வில்லன் வந்து தவறான பாதைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவான். ஸோ இவன் இப்படி பண்ணுறதை வந்து சிஏ ஏஜென்ட் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வில்லனை சிஏ வந்து கையும் களவுமோ பிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது, அதனால அந்த வில்லனை இவங்களால பிடிக்க முடியாது. அதனால சிஏ என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சிஏ ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு டிடெக்டிவாக அனுப்பலாம் அப்படின்ட்டு வந்து திங்க் பண்ணுவாங்க. அதனால ஒரு சின்ன பையனை, இன்டெலிஜென்ட்டான பையனை வந்து இவங்க தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு நம்ம ஹீரோ கிடைப்பாரு. நம்ம ஹீரோவை சிஏ இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. இவரும் அந்த ட்ரைனிங் எல்லாம் கத்துக்குவாரு. ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணு கூட க்ளோஸாக பழகுனா அவங்க அப்பாவை ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு கூட க்ளோஸாக பழகுவார். அந்த பொண்ணு இருக்கிற ஸ்கூல்லே இவரும் ஜாயின் பண்ணுவார். ரெண்டு பேரும் மீட் பண்ணி பழகிறதுக்கான எல்லா வேலைகளும் சிஏஏ வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது, ரெண்டு பேரும் பழகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு வந்து நம்ம ஹீரோவையும் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நல்ல ஸ்டைலிஷான காரு, சூட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போன உடனே ஹீரோ அங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்றாரு. சிஏ ஏஜென்ட்ஸ்க்கு லைவா சொல்லிக்கிட்டும் வராரு. இப்படியே கொஞ்ச நேரம் அங்க வந்து போகுது. அதுக்கப்புறமேலு அந்த சயின்டிஸ்ட் வந்து வராரு. அந்த சயின்டிஸ்டும் வராரு. அந்த சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து மெயின் வில்லனும் அவனோட அல்ல கையும் வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ இங்க ஏதோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன அப்படின்ட்டு டீப்பா செக் பண்ணலான்ட்டு கொஞ்சம் வேவ் பார்ப்பாரு. ஸோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட் ஒரு நானோபாட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த உலோகத்தெல்லாம் உருக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி இந்த வில்லன் குரூப் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்கன்னா, அமெரிக்காவோட நியூக்ளியர் பிளானட்டை வந்து அழிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை அழிக்கலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட் வந்து வில்லனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த ரூமுக்கு போய் இதெல்லாம் லைவாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சிஏ ஏஜென்ட்டுக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில்லனும் அந்த சயின்டிஸ்டும் ரூமை விட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம்குள்ளே போய் அந்த நானோபாட்டை எடுக்கலாம் அப்படின்ட்டு போவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதனமா அலாரம் அடிச்சிரும். நம்ம வில்லனுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடும். அதனால என்ன பண்ணுவார்னா, அவரோட அல்லக்கைகள் எல்லாம் அனுப்பி ரூம்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ண சொல்லுவார். இவங்க வர நேரத்துக்குள்ளேயே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்த வழியிலே மறுபடியும் கிளம்பி போயிடுவார். அப்புறமேலே இவங்களும் அசால்ட்டாக விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சயின்டிஸ்ட்கிட்ட வில்லன் குரூப் வந்து இந்த நானோபாட்டை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்க போவாங்க. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் இது எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்பாரு. இந்த நானோபாட்டை வச்சு நாங்கள் அமெரிக்கன் நியூக்ளியர் பிளானட்டை வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டோன்னே அந்த சயின்டிஸ்ட், என்னோட டெக்னாலஜி உங்களுக்கு நான் தர மாட்டேன், என்னோட கண்டுபிடிப்புகள்லாம் நன்மைக்காக மட்டுமே தான் பயன்படுத்தணும், இந்த மாதிரி அழிவுக்கான வேலைகளை என்னோட டெக்னாலஜி வச்சு நீங்க எதுவும் செய்யக்கூடாது, அதனால நான் இதை தர மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. வில்லன் குரூப் கடுப்பாயி அந்த சயின்டிஸ்டோட பொண்ணை வந்து கடத்த சொல்லிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சிஏஏ கிட்ட போய் இந்த மாதிரி அந்த பொண்ணை கடத்த போறாங்க, அதனால இவங்களை போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சிஏஏ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. நம்ம ஹீரோவும் சிஏஏ ஏஜென்ட் அப்படின்னு வில்லன் குரூப்புக்கு தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்லயும் ரிலீஸ் ஆயிரும். சோ இதனால சிஏஏல இருந்து நம்ம ஹீரோ வந்து தூக்கிடுவாங்க. அப்படி தூக்குனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இவரும் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிடுவாரு. சோ அதனால நாமளே போய் அவளை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து கிளம்பி போயிருவாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு செயின் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அந்த செயின்ல வந்து ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணி அவரோட லவ்வர் இருக்கிற இடத்துக்கு வந்து இவர் போயிடுவாரு. அங்கே உள்ள நுழையலான்னு போகிறப்ப அங்கே நிறைய கம்பிலாம் இருக்கும். அந்த கம்பியை அறுத்து இவர் வந்து உள்ளே போயிடுவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வில்லன் குரூப் ஆளுங்க வந்து பார்ப்பாங்க. கம்பி அறுந்து இருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். அதனால இவங்க எல்லாத்துக்கும் அலர்ட் கொடுத்துருவாங்க. வில்லன் குரூப் எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு இன்னொரு சிஏ ஏஜென்ட் வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோவும் சிஏ ஏஜென்ட்டும் வெளியே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு உள்ள போயிருவாங்க. உள்ள போனோடனே ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிருவாரு. அந்த சிஏ ஏஜென்ட் வந்து வில்லன் கிட்ட மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட லவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் அங்கிருந்து அவளை வந்து வெளியே கூட்டிட்டு வருவாரு. வெளியே கூட்டிட்டு வரப்ப வில்லன் கிட்ட மாட்டிக்குவாங்க. அண்ட் அதுக்கப்புறமேலு அங்கே அது இதுன்னு பண்ணி எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அந்த சயின்டிஸ்ட் ஒரு நானோபாட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது எப்படின்னா, ஐஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நல்லது. ஐஸை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது எந்த உலோகமாக இருந்தாலும் உரிக்கிரும். அந்த மாதிரி தான் அந்த நானோபாட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த இடம் ஃபுல்லாக பாமெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாரு. இவங்க உள்ள முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பாமை வந்து வெடிக்க வச்சுருவாங்க. அந்த பாம் வெடிக்க வெடிக்க அந்த இடமே கொஞ்சம் ஹீட் ஆயிரும். ஸோ ஹீட் ஆனதுனால அந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிரும். உருக
ஆரம்பிச்சதுனால அந்த நானோபாட்ஸ் எல்லாம் ஹை ஸ்கூல்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியே வர்றதுனால அந்த இடமே உருகிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் இவங்க வில்லன் கூட சண்டை போட்டு ஒரு நானோபாட்டை எடுத்து வில்லனோட வாயில வச்சு உள்ள அமுத்திடுவாங்க. அந்த நானோபாட் வந்து வில்லனோட வயிற்றுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றவும் முடியாது, அந்த மெயின் வில்லன் வந்து செத்துருவாரு. ஆனா அந்த மெயின் வில்லனோட அள்ள கையின்னு ஒருத்தன் சொன்ன பாத்தீங்களா, அவன் வந்து உயிரோட தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோ தப்பிக்க போலாங்கிற நேரத்துல அவனை பிடிச்சி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருந்தும் எப்படியோ தப்பிச்சிருவாரு. தப்பிச்சு எல்லாம் சேஃபான இடத்துக்கு போயிடுவாங்க. கடைசியா அந்த மெயின் வில்லனோட அள்ள கையும் இவங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் சேர்த்திருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க இந்த படம் பாத்துட்டீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த படத்தை பத்தி வீடியோ போடுறேன்.